हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। वीडियो को போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல் னு கிளிக் பண்ணிக்கோங்க। கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க। இந்த டிஷ்யூ பேப்பர் இல்லாதவங்க நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணலாம். நீங்க ஏதாவது பழைய டிஷ்யூ பேப்பர் வச்சிருப்பீங்களே இந்த மாதிரி, அது மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம க்ரஷ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பரும் யூஸ் பண்ணலாம். நல்லா உருட்டி உருட்டி கொண்டு வந்து போகிற ஒரு பால் மாதிரி ஓரளவுக்கு மீடியம் சைஸ் அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். அதனால் நமக்கு கொஞ்சம் நிறைய டிஷ்யூ பேப்பர் யூஸ் ஆகும். இல்லாதவங்க நீங்கள் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். நல்லா உருட்டினதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் எங்கேயாவது வெளியே தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. எங்கெல்லாம் தெரியுதோ அப்படி ஒட்டிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் இன்னும் நல்லா ஈவனாக இருக்கும். இப்போ உருட்டியாச்சு. அடுத்து வந்து பாம்பாம் பால்ஸ் எடுத்து நான் இப்படி ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். பாதி அளவு மட்டும் ஸ்டிக் பண்ணால் போதும். ஃபுல்லாக அந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக சுற்றியும் ஸ்டிக் பண்ணுன்ட்டு இல்லை, அதில் பாதி இடத்துல வந்து கேப்பே இல்லாத மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பாம்பாம் பால்ஸ் இல்லைன்னா வந்து நம்ம ரோஸ் செய்வோம் இல்லையா, சும்மா பேப்பர்லேயே உருட்டி ரோஸ் செய்வோம், அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த ரோஸ் கூட ஒட்டலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் சொல்லி பாம்பாம் எடுத்திருக்கேன். இது நீங்கள் வீட்லேயே செஞ்சோ யூஸ் பண்ணலாம், இல்லை கடையில் வாங்கி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் நார்மலாக ஃப்ளவர் செஞ்சு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து ஒரு மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஒட்டியிருக்கோம். அங்கங்கே கேப் இருந்தால் மட்டும் ஃபில் பண்ணி விட்ருங்க. ஃபுல்லாக பாம்பாம் ஒட்டினதுக்கப்புறம் ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு கப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து பாம்பம் ஒட்டாத சைடு இருக்குல்ல டிஷ்யூ பேப்பரில், அந்த சைடு வந்து அதில் இருக்க மாதிரி அந்த கப்பில் இருக்க மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. அந்த பாம்பம் வந்து இப்படி இருக்கிறது ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கும். அதனால ஒட்டி காஞ்சதுக்கப்புறமா அந்த கப்பில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி த்ரெட்டு வந்து சுற்றி விட்ருங்க. நான் வந்து உள்ளன் த்ரெட்டில் ஒயிட் கலர் எடுத்து இப்போ சுற்றிட்டுருக்கேன். நீங்கள் வந்து எது வேணால் யூஸ் பண்ணலாம், இல்லை பெயிண்ட் பண்ணலாம், உங்களோட இஷ்டம் தான். நான் த்ரெட்டு எடுத்து சூஸ் பண்ணி சுற்றிட்டுருக்கேன், ஒயிட் கலர் த்ரெட். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து ரெட் கலரும் நான் யூஸ் பண்ணுவேன். இது ஒயிட் இவ்வளோ தூரம் சுற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட் கலர் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ரெட் கலர் த்ரெட் எடுத்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி சுற்றிடலாம். என்கிட்ட ரெட்டு வந்து இந்த மாதிரி த்ரெட்டு தான் இருந்துச்சு, பியூர் ரெட் இல்லை, ஒரு மெரூன் கலந்த ரெட்டு மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே பரவாயில்லன்னு சொல்லி நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பிரைட் ரெட்டாக இருந்தால் நீங்கள் அதை சூஸ் பண்ணி ஒட்டுங்க. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. நான் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணேன், இதை இதுவே சூப்பராக இருக்குது, பட் இன்னும் அழகாக இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒயிட் த்ரெட்டு மட்டும் பிரிச்சுட்டு அந்த இடத்துல திருப்பி ரெட் கலர் ஒட்டிட்டேன். அந்த ரெண்டு ரெட் கலர் த்ரெட்டுக்கு நடுவில் ஒயிட் இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த சேஞ்ச் வந்து நல்லா மாதிரி இருந்துச்சு எனக்கு, அதனால் இப்படி ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு நான் வந்து அந்த மாதிரி செஞ்சதே உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. கொஞ்சம் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு சர்க்கிள் வரைஞ்சிட்ருக்கேன். மூணு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க, இவ்வளோ பெரிய சர்க்கிள் தேவைப்படாது. நான் வந்து குட்டியாக கட் பண்ணிடுவேன். இதில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் கப் விட இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்திருந்தீங்கன்னா இந்த சர்க்கிள் கரெக்டாக இருக்கும். அந்த பேப்பர் கப்புக்கு இது கொஞ்சம் பெருசு, அதனால் நீங்கள் வந்து இதை விட சின்ன ரவுண்டாகவே போட்டுக்கோங்க. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருவேன். இந்த ஷீட் கட் பண்ணதுக்கப்புறமா கிளிட்டர் ஃபோம் ஷீட் விட ஒரு குட்டியாக, அதை விட குட்டியாக இருக்க ரவுண்டாக வந்து போட்டுக்கோங்க பிளாக் கலர் பேப்பரில். நான் இப்போ வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிச்ச சைஸை விட குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், பட்
ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் வந்து திருப்பி அதை சிறுசு பண்ண சொல்லியிருந்தேன், அதை விட சிறுசாக தான் வந்து நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து கட் பண்ணிடுவேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அந்த டீ கப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஒட்டிட்டு அதுக்கு மேலே பிளாக் அதையும் ஒட்டிடுங்க. ஒட்டினா இது ஃபினிஷ் ஆயிரும். ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.